வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு மணீஷ் சிசோடியா, டெல்லியுடைய துணை முதல்வர், ஆம் ஆத்மி, அவர் கேஸ் இன்னைக்கு பெயிலுக்கு வந்தபோது உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் ஈடிக்கு ஒரு ஷாக்கே கொடுத்துருக்கும். ஏன்னா காலையில் தான் சஞ்சய் சிங் அவர்கள் வீட்டில், ஆம் ஆத்மி வீட்டில் ரெய்டு பண்ணி அமலாக்கத்துறை ஈடி 5 நாள் காவலில் கொடுத்துருக்காங்க அவரை. இதுவே ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைன்னு ஆம் ஆத்மி சொல்லுது. இன்றைக்கி தான் அரெஸ்ட், எப்படி செந்தில் பாலாஜி மாதிரி அவர் வந்து உடம்பு சரியில்லாமனார், அதுக்கு லேட் ஆச்சு. இப்போ உடனடியாக காவல், ஈடி காவல் 5 நாள். ஏன் இதை சொல்ல வரோம்னா, இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை, 2 நாளைக்கு முன்னாடியும் ஈடியை கண்டித்தாங்க, இன்றைக்கும். அதாவது பிணை கேட்குறாரு மணீஷ் சிசோடியா. என்ன சொல்லி கேட்குறாங்க, ஈடி என்ன சொல்லுது, இந்த மதுபான லிக்கர் கேஸில் அவர் வந்து அந்த கொள்கையை மாற்றினதுனால நிறைய பேர் பலனடைஞ்சாங்க. இதில் மணீஷ் சிசோடியா மட்டும் இல்லாமல் கவிதா உள்ள வராங்க, அதுக்கப்புறம் ஆந்திரா ஒய்எஸ்ஆர் எம்பியுடைய பையன் உள்ள வராரு, சஞ்சய் சிங் உள்ள வராரு. இப்படி இது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி, சரி அவர் வந்து மதுபான கொள்கையில் முறைகேடாக நடந்தார்னா அவருக்கு பணம் வந்ததற்கான ஆதாயமே இல்லையே, பணப்பரிவர்த்தனைக்கான ஆதாரமே இல்லாத போது எப்படி கேஸு, பணமே வராத போது கைது எதற்காகன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்லுவீங்க, ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டினீங்கன்னா ஆதாரம் வேணும். இப்போ இவ்வளவு நாட்களாக அவரை வந்து சிறையில் வைத்திருப்பதற்கு அவசியம் என்ன, இன்னும் குறிப்பாக இதை கொஞ்சம் பின்னால் வரலாறு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மணீஷ் சிசோடியா வெளியில் வரும்போது சொன்ன வார்த்தை, ஒரே கேள்வியை திரும்பி திரும்பி கேட்குறாங்க, என்ன வேணும்னே டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போ பணப்பரிவர்த்தனை, அவருடைய அக்கௌண்ட்டில் பணப்பரிவர்த்தனையே நடக்காத போது எப்படி நீங்கள் கைது பண்ணுவீங்க? இப்போ உச்சநீதிமன்றம் கேட்ட இந்த கேள்விக்கு இன்னுமே இப்போ ஈடி என்ன பதில் சொல்ல போகுது? ஏன்னா பதில் ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அதான் பணப்பரிவர்த்தனையே நடக்கலையே. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த கட்டுமான நிறுவனத்தில் 2 பேரை வந்து இதே மாதிரி பண்ணி அவங்கள விசாரணை பண்ணி ஒன்றும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இவர் பிணை கேட்கும்போது இவர் எப்படி சாட்சியை கலப்பார்? செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து நீங்கள் பண பரிவர்த்தனை நடைபெற்றது 3,000,000, அவங்களது 3,000,000 சொன்னீங்க. அப்போ நம்ம என்ன சொன்னாங்க, தப்பு பண்ணியிருக்க மாதிரி தெரியுதுங்கன்னா. மணீஷ் சிசோடியா கேஸ் அப்படி வரவே இல்லையே, வராத போது எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க? இன்னும் குறிப்பாக எதனால் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அப்போ மணீஷ் சிசோடியா கேஸில் இந்த மாதிரி நீங்கள் பணப்பரிவர்த்தனை வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கணும், அப்படி எதுவும் நடக்கவே இல்லையே. அப்படி நடந்திருந்தால் உச்சநீதிமன்றம் ஏன் இந்த கேள்வியை கேட்குது? உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி எத்தனை வழக்கில் கேட்டிருக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏற்கனவே கைது பண்ணியிருக்காங்க சஞ்சய் ராகவ், நிறைய பேர். யார் வழக்கிலேயாவது உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு ஒரு பேச்சை எடுத்திருக்காங்களா? ஏன்னா செந்தில் பாலாஜி வழக்கு வந்திருக்குல்ல, அதில் கேட்கல உச்சநீதிமன்றம். ஏன் மணீஷ் சிசோடியாக்கு மட்டும் கேட்குது, சஞ்சய் ராகவத்துக்கு கூட கேட்கலையே? அப்போ உள்நோக்கமாக நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்கன்னு ஆம் ஆத்மி சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு ஈடி யூகிச்சிருச்சு. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் பெயில் கேட்கும்போது கேட்கும்ல, அப்போ அதுக்காக தான் காலையில் சஞ்சய் சிங் வீட்டில் ரெய்ட் 5 நாள். இப்போ என்ன ஆகுனா, சஞ்சய் சிங் 5 நாளில் வாக்குமூலம் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, இந்த மாதிரி மதுபானத்தில் மணீஷ் சிசோடியாவோட டிபார்ட்மெண்ட்டில் வருது, அவர் சில சலுகைகளை காட்டினார்னு சொல்வதற்கான ஒரு முன்னேற்பாடு அப்படின்னு ஆம் ஆத்மி நேரடியாக குற்றம் சாட்டுது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் தான், இந்தியா கூட்டணியில் இருக்கவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சிங்க, இன்னும் 2-3 பேரை தூக்கி உள்ளே போடுங்க. இந்தியா கூட்டணி விட்டு கெஜ்ரிவால் போயிடுவார்னுங்க. இனிமேல் இவங்களே தள்ளனா கூட அவர் போக மாட்டார், ஏன்னா அந்தளவுக்கு தான் நீங்கள் நெருக்கடி கொடுத்துட்டீங்களே. 2 பேரத்துக்கு உள்ளே வச்சிட்டிங்க, இன்னும் எத்தனை பேரை வச்சு உள்ளே வைக்க போகிறீங்கன்னு தெரியல. பஞ்சாபில் கூட சொல்லிகிட்டு இருக்காங்க, சொல்ல முடியாது நீங்கள் என்ன மாதிரி கால்குலேஷன் போடுறீங்கன்னு. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்தியா கூட்டணியில் சேஃபாக இருந்துக்கலாம்னு ஆம் ஆத்மி நினைக்காதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகள், இன்னும் காங்கிரஸும் இதை ஆதரிச்சுக்குது, ஆம் ஆத்மி மேலே ஒரு மோசமான தாக்குதலை நடந்திருக்குன்னு காங்கிரஸ் சொல்கிறது. எப்படி, எந்த காங்கிரஸோட பஞ்சாப்லேயும் டெல்லியிலையும் 2 பேருக்கும் உரசல் இருக்குது, 2 பேரும் ஒன்று சேர மாட்டாங்கன்னு சொல்லி கொண்டிருந்த பிஜேபிக்கு இன்றைக்கி காங்கிரஸ் சொன்னது கட்சி அதெல்லாம் வேற. இந்த விஷயம் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை. இப்போ ஆம் ஆத்மி தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க, பஞ்சாப்லேயோ டெல்லியிலையோ இருக்கவங்க காங்கிரஸ் பரவாயில்ல பண்ண நேர்மையாக நடுநாயமாக அவங்க வாட்டுக்கு ஒரு அறிக்கை விட்டுட்ருக்காங்க, அமைதியாக கூட இருந்திருக்கலாம். சந்திரபாபு நாயுடு விஷயத்தில் அமைதியாக இருந்தது காங்கிரஸ், இதில் அமைதியாக இருக்குதா? இதிலிருந்தே புரிஞ்சுக்கலாம் காங்கிரஸுடைய எண்ணம் தலைமை எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் தெரியுது, ஒரு தெளிவு தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.